எஸ்எஸ்எஃப் ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஆரம்ப காலத்தில் இருந்து அதில் செயல்பட்டு வந்தவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள் எவ்வளவோ பேரை கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கலப்பற்ற ஆஷிக்கீன்களாக மாற்றியிருக்கிறது. எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாற்றியிருக்கிறது இந்த அமைப்பு. காரணம், இதை இயக்கக்கூடியவர்கள் பரிசுத்தமானவர்கள். இதை இயக்கக்கூடிய, இதை ஆரம்பித்து இதை இன்றும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் ஒரு நாள் கூட தஹஜ்ஜுது தொழுகையை விடாதவர்கள். நம்ம எல்லாம் சுபுஹு பாங்க எப்போங்க கேட்போம், 27வது அன்னைக்கு தான் கேட்போம். அன்னைக்கு தான் நம்ம சஹர் சாப்பிட அப்படியே தூங்காமலே இருப்போம். அப்போ தான் அஸ்ஸலாத்து ஹைரும் மினன்னு மோதின்னு சொல்லும்போ, ஓ பாங்கில் இப்படியும் ஒரு வாசகம் வருதா அப்படின்னு நமக்கு அன்னைக்கு தான் தெரியும். ஆனால் நம்முடைய இந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய இந்த மாணவர் அமைப்புகளை இயக்கி அதற்கு தலைமை தாங்கி அதில் செயல்படக்கூடிய மாணவர்களுக்காக வேண்டி தங்களுடைய பிரார்த்தனைகளிலெல்லாம் துஆ செய்யக்கூடிய நம்முடைய முன்னோடிகள் நல்லவர்கள், சாலிஹீன்கள், மறைந்து போனவர்கள், இன்றும் வாழக்கூடியவர்கள் நமக்காக, நமக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என் பாசத்திற்குரிய மாணவ சகோதரர்கள், என் பாசத்திற்குரிய எஸ்எஸ்எஃப் உடைய அமைப்பில் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், இதை மற்றுள்ள இளைஞர்களுக்கும் அறிமுகப்படுத்த வேண்டும். எஸ்எஸ்எஃப் நமக்கு சரியான வழியை காட்டிக் கொண்டிருக்கிறது.